இதுல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு, ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. போய் வந்து வந்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே. வெளியாமிக்கிறது விஜய் சார் படம் இன்னைக்குமே நல்லாதான் இருக்கும். விஜய்காந்த் சாரோட கேமியோ சூப்பரா இருக்கு, எல்லாமே வேற லெவலா இருக்கு. யுவன் சாரோட மியூசிக் தான் ஸ்பெஷலா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் அது வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்கும்போது ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர் வந்து இந்த படம் பார்க்கலாம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் செம்மையா என்ஜாய் பண்ணுவோம், கிளைமேக்ஸ் செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. எல்லாருமே செம்ம ஃபன். மாதிரி மாதிரி படத்துல ஜெமினி மேன் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. எது மாதிரி? ஹாலிவுட்ல ஜெமினி மேன் படம் மாதிரி இருக்கு, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல, எந்த சம்பந்தம் இல்ல ப்ரோ. அதான் டபுள் ஆக்சன் மட்டும்தான். டபுள் ஆக்சன், இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்கு படத்துல. செம்ம ட்விஸ்ட் வச்சிருக்காரு, வந்து பாருங்க. வெங்கட் பிரபு செம்மையா பண்ணிருக்காரு. மகதா விட இன்னும் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அஜித் அஜித் இவர் இவர் தான். ஆனால் தளபதி ஆக்டிங் கூட எனக்கு இளைய தளபதின்னு பண்ணியிருக்காங்களா, அதோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் எதுவுமே இது குறை சொல்லவே முடியாது ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்டோட இல்லை ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃபில் நல்லா பிஜிஎம் கிளைமேக்ஸ் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. பாட்டு ரிலீஸ் ஆன வெர்ஷன் நம்ம பார்க்காத வெர்ஷன் தான் தியேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது செம்மையாக இருக்கு ப்ரோ. அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு, ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு. போய் வந்து வந்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே. பிரேம் ஜி அண்ட் தளபதி சார் படத்துல எங்களுக்கு சொல்ல முடியாது. எதிர்பார்க்கறது எல்லாமே அப்படி சொல்ல முடியாது. எல்லா படமும் பெட்டர் தான், இது இன்னும் பெட்டரா பண்ணிருக்காங்க. மூணு வட்டம் மூணு வட்டம் பார்த்துட்டேன்டா. டே ஏற்கனவே பிரேம்ஜியோட ரெண்டு வட்டம் பார்த்துட்டேன். ஆமா, இப்ப மூணாவது வட்டம் இங்க பாக்க போறேன். படம் சூப்பரா இருந்தது, ஃபுல்லி என்டர்டெயின்மென்ட். நிறைய ஒரு செகண்ட் பார்ட் வருமா இல்லையா அந்த மாதிரி யோசிக்கும் நம்ம. பிகாஸ் அந்த போர்ஷன் அப்படிதான் ஸ்பாயிலர் இருக்கும், அதனால சொல்லதில்லை. பட் எப்படி பண்ணுவாங்க அவர், இப்ப சார் இல்லையே, ஸோ அவரே ஏஐ வச்சு பண்ணுவாங்க பண்ணுவாங்களா அங்கே மாதிரி. ஆஹா,
வெங்கட் பிரபு சார் வந்தாங்க, டிரெக்டர் சார் வந்தாங்க, இன்டர்வெல்ல நிறைய கிரேஸா இருந்தது. அவர் நிறைய பேசுவாங்க இன்டர்வெல் பிளாக்ல. ஸோ கிரேசி அட்மாஸ்பியரா இருந்தது. நார்த்தில் கூட 4 AM ஷோ, அவுட் சைட் இந்தியா 4 AM ஷோ. ஸோ நிறைய கிரேசி செலிப்ரேஷனாக இருந்தது. ஹீ இஸ் நிஜமாவே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஐ பிலீவ் அந்த மாதிரி ஸ்டார்டம் இதுவும் இனிமே இல்லை. அண்ட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹிம் இன் துப்பாக்கி. ஸோ வென் த கிட்னாப்பிங் சீன் ஹேப்பன், ஸோ கேமராமேன் வாஸ் லைக் யூனோ ஹியூ ஹாவ் டு ஃபீல் ஸ்கேர்ட், பயப்படணும், நீனக்கு கிட்னாப் பண்ணுவாங்க, நீனக்கு கில் பண்ணுவாங்க. ஸோ நான் அந்த பயம் வரல முகத்து. ஸோ ஏன் கேட்குறது, விஜய் சார் இருக்கு படதில்லை, அவர் ஏன் கிட்னாப்பாக இருந்தாலும் சரி அவர் வந்து சேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம். இந்த படத்தில் என்ன இருந்தாலும் சரி இல்லையானும் சரி எல்லாம் அவரோட ஷோல்டர் தான், பிளாக் பஸ்டர் தான் படம். அவர் ஃபுல் என்டர்டெய்னர் தான். அவர் மட்டும் இருந்தா அவரோட போஸ்டர்ல தானே அவரோட பேஸ் இருந்தா போதும். பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லையா, அந்த பாட்டு ஆல்ரெடி பிளாக் பஸ்டரா இருக்கு. நல்லா வந்து ஆடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க பசங்க எல்லாம். அப்ப நல்ல என்வாயன்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இல்லை தலைப்பு செகண்ட் த விஜயோட ஒரு பாட்டு இருக்கேன், ஸ்மால் விஜய், அது கூட நல்லா இருக்கேன். ஆ தேங்க்யூ.